வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புத்தம் புதுசா வந்திருக்கக்கூடிய சரஸ்வதி விக்கிரகம் பார்க்க போறோம். அதோட நம்மளோட விளக்கு கடையில எப்போதுமே அவைலபிள்ல இருந்தது, பட் இப்போ ஒரு 2-3 மாசமா இல்லாம இப்ப ரீஸ்டாக் ஆயிருக்கக்கூடிய பெரிய பெரிய பொருட்கள் என்னெல்லாம் இப்ப ரீஸ்டாக் ஆயிருக்குன்றதையும் இந்த பதிவுல பார்ப்போம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த சரஸ்வதி அவ்வளோ அழகா, கிட்டத்தட்ட ஒரு 12-15 இன்ச் உயரத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப கம்பீரமான சரஸ்வதியா நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. அழகா அந்த பீடம், அந்த பீடம் இருக்கிறதே வந்து சிங்கம் வந்து அதுக்கு அவ்வளோ அழகா கீழே இருக்கு. சிங்கம் மேல இருக்கக்கூடிய பீடம், அதுவும் சரஸ்வதி கால் மேல கால் போட்டு வீணை வாசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல அன்னப்பறவை இருக்கிற மாதிரி கையில ஜபமாலை, ஓலச்சுவடி, வீணை, இதெல்லாமே வச்சு அவ்வளோ கம்பீரமாக சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப அழகான விக்கிரகம், ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இப்போ புதுசாக நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது அஷ்ட லக்ஷ்மியும் இருக்கக்கூடிய யானையை தான் பார்த்துட்ருக்குறோம். யானையோட ரெண்டு பக்கமும் 3-3 லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அஷ்ட லக்ஷ்மியில் 3 லக்ஷ்மி இந்த பக்கமும், 3 லக்ஷ்மி யானையோட இந்த சைடும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெற்றி பட்டை, நெற்றியில் வந்து வீரலட்சுமி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்காங்க. மேலே மகாலட்சுமி, ரொம்ப அழகாக இருக்குது. யானை அப்படின்னாலே அது லக்ஷ்மிக்கானது அப்படின்றது தான் ஐதீகம். ஸோ அந்த யானையில் லக்ஷ்மியே உட்கார்ந்து வர்றது மாதிரி இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் ரொம்பவே பிரபலம் நம்மளுடைய விளக்கு கடையில். நிறைய பேர் இதை வாங்கி அவங்களோட வீட்டு என்ட்ரன்ஸில் அந்த மாதிரியெல்லாம் கூட அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட யானை இப்போ நம்மளுடைய விளக்கு கடைக்கு ரீஸ்டாக்காக வந்திருக்கு. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த கௌ கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு கௌ கிருஷ்ணா. பார்த்த உடனே எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய கௌ கிருஷ்ணா. கிருஷ்ணா அப்படின்னாலே ஒன்று ராதையோடு இருக்கணும் அல்லது மாடோடு இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் கேட்டு வர்றது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அழகுன்னு சொல்லலாம். அவர் உடுத்தியிருக்கிற ஆடையிலேருந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிற ஃப்ளூட் வரைக்கும், அந்த தலையில் இருக்கிற கிரீடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பின்னாடியே அந்த கோமாதா நிற்கிறதே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பீடம் இதெல்லாமே ஒரு சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 அடி 25 இன்ச்சு கிட்ட வருது. வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 27 கிலோ இருக்குது. இந்த கிருஷ்ணா வந்து ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்டவர், கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிளில் இருக்கார். இந்த உருளியில் எப்போவுமே விநாயகரும் ராதாகிருஷ்ணாவும் வர்றது நம்மளுடைய விளக்கு கடையில் வழக்கமாக கிடைக்கும். இப்போ இந்த வெண்ணெய் பானைக்கூட இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி இந்த உருளி இப்போ வந்திருக்கு. அவ்வளோ அழகாக ஊஞ்சல், அதில் அதுக்கு நடுவில் வந்து வெண்ணெய் பானையோட கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கிறாரு. அதை வந்து உருளியா அவ்வளோ அழகாக இதை வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகானது. ஒரு கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்றதுனால இப்போ இதை வர வச்சிருக்கிறோம். ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட உருளி. இந்த உருளியோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 இன்ச்சு கிட்ட வரும் இந்த இதோட உயரம். வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 13 கிலோ இதோட வெயிட்டு வரும். இப்போ புதுசாக வந்திருக்கிற பொருளில் இந்த உருளியுமே வந்து ரொம்பவே நியூவாக அழகாக வந்திருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. சின்ன சைஸில் நடுவில் சின்ன உருளி, 4 பக்கமும் மயில் இருக்கிற மாதிரி, அதில் 2 பக்கம் 3-3 அகல், ஒரு இன்னும் 2 பக்கத்தில் அகல், ஒரு ஒரு அகல் இருக்கிற மாதிரியும், கீழே 3 பெல்லு தொங்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நிறைவாக இருக்கக்கூடிய உருளியாக இருக்குது. இதே மாதிரி உருளி நிறையா சைஸஸ் இருக்குது. ஆனால் சின்ன சைஸில் மட்டும்தான் 3 பெல் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே சிங்கிள் பெல் வரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் அதே மாதிரி டிசைனில் இருக்கக்கூடிய உருளி. ஆனால் இதில் வந்து 4 தியா 4 மயில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலையே வந்து நம்மளுக்கு உருளி மட்டுமே 12 இன்ச்சு டயா, அதாவது கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடி அகலத்துக்கு வர்ற மாதிரி இந்த மாடல்லையே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. இந்த மாடல் எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். ஏன்னா இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் உருளி கலெக்ஷன் வந்து அவ்வளோ வந்திருக்கு. அதனால தான் அடுத்தடுத்து உருளி கலெக்ஷன் உங்களுக்கு ஃபோட்டோவும் வீடியோவும் போட்டுகிட்டே இருக்கிறோம். நாங்கள் காமிக்காத கலெக்ஷன் கூட நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் எங்களால் காட்ட முடியல. பட்டு
இங்க நிறைய கலெக்ஷன் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. நாம இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்ல போயிட்டு சரஸ்வதி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கிற எல்லா சரஸ்வதியுமே காட்டும். அது மாதிரி அஷ்டலக்ஷ்மி அப்படின்னா அஷ்டலக்ஷ்மின்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா எல்லாமே காட்டும். அது மாதிரி என்ன ப்ராடக்ட் வேணுமோ அது ரிலேட்டடான அத்தனையுமே உங்களுக்கு ஒரே கிளிக்லேயே நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.